தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 சாமுவேல் 8ஆவது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக்கம்மாவை பிடித்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியை சந்தித்து எல்லாமே இழந்து கவலையில் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு நோயினால் உடல் பலன் அனைத்தையும் இழந்து வேதனையில் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இது முடிவு அல்ல பிரியமானவர்களே. இதற்கு பின் என்று ஒரு விஷயத்தை தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். உங்களுக்காக இன்னொரு வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் நினைப்பதற்கும் விரும்பியதற்கும் மேலான ஒரு இடத்தில் உங்களை தேவன் கொண்டு செல்ல விரும்புகிறார். அதை செய்வதற்கு தேவனால் முடியும். நீங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் வழியாக செல்லும்போது அவ்வளவுதான், இந்த தோல்விதான், இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் சந்தோஷமாக வாழவே முடியாது, உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இதோடு முடிவடைந்து விட்டன என்று உங்கள் காதுகளில் பிசாசு சத்தமாக பேசுவான். ஆனால் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட வேண்டும். தேவன் உங்களிடம் சொல்கிறார், இந்த ஏமாற்றத்திற்கு, இந்த தோல்விக்கு பிறகு எல்லாமே முடிந்துவிட்டது போல தெரிகிற உங்கள் சூழ்நிலையிலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. விட்டுவிடவே வேண்டாம். தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இன்னும் நீங்கள் உச்சத்தை தொடவில்லை. இன்னும் உங்களுக்கான சந்தோஷத்தின் நிலையை நீங்கள் தொடவில்லை. உங்களுடைய இன்னும் முழுவதுமாக நிறைவேறவில்லை. இதற்கு பின் என்ற ஒரு நிலையை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, முன்பிருந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு அவர் உங்களை கொண்டு செல்வார். இழந்து போன அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதைவிட மேலாக கிடைக்கும். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு தூதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த இந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி அப்பா. அம்மேன் அப்பா. என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எஸ்ப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் எஸ்ப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அவங்க போகும்போதும் வரும்போதும் நீங்கள் பாதுகாத்துருங்க. அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு வாய்க்க செய்யுங்கப்பா. அவங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளை சுற்றி ஏசப்பா உங்களுடைய தூதர்களை நிப்பாட்டுங்கப்பா. அம்மேன். அவங்க எந்த காரியங்களுக்காக அப்பா உம்மிடம் ஆஞ்சையாக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஏசப்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அதுவும் இன்றே செய்ய போகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி அப்பா. வேதனையில் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்கள் இன்று ஒரு நல்ல அப்பா வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்க. இதற்கு பின் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்பிருந்ததை காட்டிலும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த தோல்வியோடு இந்த வாழ்க்கை முடியவில்லை, இன்னும் பெரிய உயரத்தை தொட போகிறீங்கன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றியப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தை அப்போ நாங்கள் அடைய போகிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்து தருகிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இழந்து போன அனைத்தையும் திரும்ப தரீங்க ஏசப்பா. 2 மடங்காக நீங்கள் திருப்பி தருகிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இதற்கு பின் அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி. இத்தனை தோல்விகளுக்கு பின் அப்பா எங்களுக்கு நீங்கள் வெற்றியாக தருகிறமைக்காக நன்றியப்பா. தொடர்ந்து இனி வெற்றியை மட்டும், ஜெயத்தை மட்டும் நாங்கள் அனுபவிக்க போகிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. இன்னும் மேலே மேலே எங்களை உயர்த்த போகிறமைக்காய் நன்றியப்பா. இன்னும் பலப்படுத்த போகிறமைக்காய் நன்றியப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு இன்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நல்ல எதிர்காலத்தை அப்பா இன்னும் அதிகமாக நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நன்மைகளால் நிரப்புகிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அமேன். எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றியப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அப்படியே சமாதானம் அப்பா எங்களுக்குள் நிரம்பட்டும் ஏசப்பா. அப்பா எங்கள் இருதயம் முழுவதும் அப்படியே சமாதானம் நிரம்பட்டும்ப்பா. அம்மேன். நாங்கள் என்ன பேசணும், என்ன செய்யணும் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. வீட்டை சுற்றி அப்பா நாங்கள் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அமேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொறாமை, எரிச்சல், பில்லி, சூனியம், சாபம், மந்திரம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. அப்பா, இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.